மக்களே, எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்டோரி பேர் என்னன்னா, பொதுவாகவே இந்த பாலடைஞ்ச பில்டிங், அதே மாதிரி சில ஆள் நடமாட்டம் இல்லாத காடுங்கக்குள்ளார ஜின் அல்லது மினி வசிக்கிறதா சொல்லுவாங்க. அதே மாதிரி அங்கிருந்து எடுத்துட்டு வர மரத்துண்டுகள் வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு சின்னதாவது ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மரத்துண்டுகளுக்குள்ளார நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறதா மக்கள் நம்புகிறாங்க. அந்த மாதிரி மரம் வெட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரப்போ சில நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வரும் அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். பொதுவாக வீடு கட்டுறப்போ அந்த வீட்டில் உட்டன் திங்ஸ் வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன பூஜையாவது பண்ணிட்டு தான் அந்த வீட்டில் போய் தங்கணும், இல்லைன்னா நிறைய நெகட்டிவ் எனர்ஜிலாம் நம்ம ஃபீல் பண்ண முடியும். யாருக்காச்சும் உடம்பு சரியில்லாமல் போகும், அதே மாதிரி யாராவது இறந்தும் போவாங்க. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு உண்மையான இன்சிடெண்ட். ஒரு பையன்தான் இந்த கதையை ஷேர் பண்ணியிருக்கான். இந்த கதையில் வர அந்த பையன் ஒரு நேட்டிவ் அமெரிக்கன். அந்த பையன் பேர் நவா ஜோஜோ. இந்த பையன் ஒரு சின்ன வயசில் இருக்கப்போ ஒரு டிசம்பர் மந்த் இருக்கும், அந்த டைமில் ஒரு நைட் தான் இந்த மோசமான இன்சிடெண்ட் நடந்திருக்கு. பொதுவாக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் கோல்டான சீசனில் பனி பொழிகிற டைமில் அவங்கள வார்மாக வச்சுக்கிறதுக்காக இந்த ஃபயர்வுட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நவாஜோஜா வீட்லேயும் ஃபயர்வுட் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போன்னு பார்த்து நவாஜோஜோவோட பாட்டி சொல்கிறாங்க, ஃபயர்வுட் கண்டிப்பாக காலையில் வரையும் இருக்காது, தீர நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பாட்டி நவாஜோஜோவோட அங்கிளை கூப்பிட்டு பக்கத்தில் இருக்க மலைகளில் இருந்து எனக்கு கொஞ்சம் ஃபயர்வுட் எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நவாஜோஜோவோட அங்கிள் அந்த பையனையும் பிக்கப் ட்ரக்கில் வச்சு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த அங்கிள் எல்லாத்தையுமே வேக வேகமாக வெட்டி எல்லாத்தையும் கட்டி எடுத்து வச்சுட்டே இருக்காங்க ட்ரக்கில். சூரியனும் மறைய ஆரம்பிச்சிருச்சு. அவங்க கொண்டு வந்த பாதி பிக்கப் ட்ரக் ஃபுல்லாகவே உட்டு நிறைஞ்சிருச்சு. ஸோ அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க, ஃபுல்லாகவே இருட்டிருச்சு. அவங்க போகிற வழியெல்லாம் ஒரே குழியும் சகதியுமாகவே இருக்குது. அந்த பையன் அந்த காரில் இருக்க விண்டோவில் தலையை வச்சுட்டு அப்படியே வெளியே இருக்க அந்த பெரிய பெரிய மரங்கள் அப்புறம் அங்கே இருக்க நட்சத்திரத்தெல்லாம் அழகாக வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டுருக்கான். கொஞ்ச நேரம் ஆக ஆக அந்த பையனுக்கு யாரோ அவங்கள வாட்ச் பண்ணுற மாதிரியே ஒரு மாதிரி நெகட்டிவான ஃபீல் அவனுக்கு ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகுது. நவாஜோஜோவோட பேக் சைடில் இருக்க ஹேர் அண்ட் நெக், அது கீழே இருக்க ஸ்பைன் ஃபுல்லாகவே திடீர்னு ரொம்ப சில்லுன்னு ஃபீல் ஆகுது. அதே மாதிரி நவாஜோஜோவோட அங்கிள் நவாஜோஜோவை ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக பார்த்துட்ருக்காங்க. அப்படியே அவங்க அங்கிளை பார்த்துட்டு இருந்த நவாஜோஜோக்கு அந்த பையனோட விண்டோ சைட்லேருந்து யாரோ மூணு தடவை தட்டுற சவுண்டு கேட்குது. உடனே அந்த பையன் அந்த சைட் திரும்பி பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுறான். அவங்க அங்கிள் தயவு செஞ்சு திரும்பி பார்க்காத அப்படின்னு கத்துறாங்க. உடனே அந்த பையன் உறைஞ்சு போயிடுறான். அப்படியே நவாஜோஜோவோட ஹார்ட் பீட் அப்படியே எகிர ஆரம்பிக்குது பயத்தில். உடனே நவாஜோஜோவோட அங்கிள் ஆக்சிலரேட்டர் ப்ரெஸ் பண்ணி வேகமாக சீக்கிரமாக போயிட்டுருக்காங்க. அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நவாஜோஜோ அவங்க அங்கிளோட முகத்தில் ஒரு உண்மையான ஒரு பயத்தை பார்க்குறான். இது வரைக்கும் அவங்க அங்கிள் பயந்து அவன் பார்த்ததே கிடையாது. திரும்பியுமே நவாஜோஜோவோட விண்டோ சைட்லேருந்து மூணு தடவை யாரோ தட்டுற சவுண்டு கேட்குது. உடனே அவங்க அங்கிள் தயவு செஞ்சு திரும்பி பார்க்காத அப்படின்னு கத்துறாங்க. அதே மாதிரி என்னை மட்டுமே பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. நவாஜோஜோக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, அவனுக்கு அந்த சைடை பார்க்கணுன்னு தோணிக்கிட்டே இருக்குது. இது எல்லாமே நடந்துட்டுருக்க டைமில் நவாஜோஜோக்கு ட்ரக்கில் ஏதோ உடையும் உட ஹெவியாக இருக்க மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. நவாஜோஜோவோட அங்கிள் இன்னுமே ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி அவங்க நேட்டிவ் லாங்குவேஜில் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. உடனே நவாஜோஜோ அழுக ஆரம்பிச்சிடறான். எப்படியாவது இந்த விஷயங்கள்லாம் நின்றுட்டா பரவாயில்ல, எப்படியாவது இந்த நின்றுடணும் அப்படின்னு அவன் அழுதுகிட்டே வரான். திரும்பவும் நவாஜோஜோவோட விண்டோ சைட்லேருந்து யாரோ மூணு தடவை தட்டுற சவுண்டு கேட்குது. உடனே அவங்க அங்கிள் தயவு செஞ்சு என்னை மட்டுமே பாரு, அந்த சைட் திரும்பிடாத அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அதே மாதிரி நவாஜோஜோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அங்கிள் இவ்வளோ பயந்து பார்த்ததே கிடையாது.
அவங்க அவங்களோட லிமிட்டை தாண்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த பிக்கப் ட்ரக்கை ட்ரைவ் பண்ணி போயிட்டே இருக்காங்க. அதே மாதிரி அந்த பையனுக்கு ஹார்ட் பீட் அப்படியே எகிர ஆரம்பிக்குது, அவனால் மூச்சு கூட விட முடியல. நவா ஜோஜோ அப்படியே கண்ணை மூடிட்டு கடவுளை ப்ரே பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கான். ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு மேலே தான் அந்த பிக்கப் ட்ரக் நார்மலாக வந்துட்டுருக்கு. நவா ஜோஜோட அங்கிள் எல்லா இடத்தையுமே சுற்றி பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க கொஞ்சம் ரிலீஃபே ஆகுறாங்க. எல்லாமே அமைதியானதுக்கப்புறமா நவா ஜோஜோட அங்கிள் பிக்கப் ட்ரக்கை ஸ்லோவாக ஓட்டிட்டு வராங்க. அதுக்கப்புறமா தான் நவா ஜோஜோக்கு அந்த இன்ஜினோட சவுண்டும் பிக்கப் ட்ரக் அந்த சகதியில் ஏறுற சவுண்டும் கேட்டுட்டே வரான். உடனே நவா ஜோஜோட அங்கிள் நவா ஜோஜோவை பார்த்து சொல்கிறாங்க, நம்ம காலையில் ஃபாதரை போய் பார்க்கணும், ஃபாதர் நமக்கு ப்ரே பண்ணாதான் அந்த பேய் நம்ம முகத்தை மறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு போனதுமே நவா ஜோஜோட அங்கிள் நவா ஜோஜோவை உட்கார வச்சு ஒரு பழைய ப்ரேயர் சாங்கை பாடுறாங்க. அதுலேயே நவா ஜோஜோ தூங்கிடுறான். அதுக்கப்புறமா அவங்க அங்கிள் நவா ஜோஜோவை தூக்கிட்டு போயிட்டு அவங்க பாட்டி வீட்டில் படுக்க வைக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்குமே அன்னைக்கு நைட் நடந்த விஷயத்தை பற்றி நவா ஜோஜோட அங்கிள் அந்த பையன்கிட்ட திரும்பவும் பேசினதே கிடையாது. அவ்வளோதான் இன்னைக்கான ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.